மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனையின்படி சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு லைசன்ஸ் சென்னை மாநகராட்சியில் ஏற்கனவே 4 பகுதிகளில் எடுத்துகிட்டு இருந்தாங்க மேனுவலாக. அது வந்து திருவிக்கா நகர், நுங்கம்பாக்கம், கண்ணம்மாப்பேட்டை, மீனம்பாக்கம் இந்த பகுதிகளெலாம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளை நேரடியாக கொண்டு போய் அந்த செல்ல பிராணிகளுக்கான லைசன்ஸு, அந்த லைசன்ஸை தொடர்ந்து அந்த செல்ல பிராணிகள் தடுப்பூசி செலுத்துவது, டிவார்மிங் பண்ணுறது, இந்த மாதிரி பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்த நிலையில் இன்று சென்னை மாநகராட்சியில் ஆன்லைன்லே வந்து இந்த சேவைகள் தொடர்வதற்காக இன்று புதுசாக ஒரு போர்டிகோ சென்னை மாநகராட்சியில் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து சென்னை மாநகராட்சியில் இருக்க வலையதளத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு பெட் அனிமல்ஸ் அப்படின்னு வெட்டினரின் தனி போர்ட்டிகோவை வச்சுருக்கோம். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை வந்து மேற்கொள்ளலாம். நீங்கள் ஆன்லைனில் இது ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 7 நாட்களுக்குள்ளே அந்த ஜோனில் இருக்கக்கூடிய வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து நேரடியாக வீட்டிற்கு சென்று அந்த செல்ல பிராணி எந்த நிலையில் இருக்குது, எந்த வயதில் இருக்குது, என்ன மாதிரி ப்ரீட் அது அப்படின்றத கண்டறிந்து நேரில் ஆய்வு கொண்டு 7 நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் வழங்கக்கூடிய பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும். சென்னை முழுவதுமாக இந்த ஆன்லைனில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை இதுக்கப்புறம் நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீஸ் வந்து 50 ரூபாய். அதை நீங்கள் நேரில் செஞ்சாலும் அதே 50 ரூபாய் தான், ஆன்லைனில் பண்ணாலும் அதே 50 ரூபாய் தான். இது வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருமே இந்த செல்ல பிராணிகள் வளர்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த லைசன்ஸ் வாங்கி வைப்பது ரொம்ப ஒரு நல்ல காரியமாக இருக்கும். ஏன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் கூட பழகும், வீட்டில் இருக்க எல்லாருக்கூடையும் பழகும். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து அதுக்கு தடுப்பூசி செலுத்துறது, அதோட நிலைமை என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத பராமரிக்கிறதும், ஹெல்த் கண்டிஷனை ஸ்டேபிளாக வைக்கிறதும் வந்து ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். இன்றைக்கி சென்னை மாநகராட்சி சார்பாக இந்த ஆன்லைனில் நாங்கள் முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். செல்ல பிராணிகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இந்த லைசன்ஸ் பத்தி அவங்களுக்கு தெரிவித்திருக்கும். ஸோ விளக்குறவங்களுக்கு இதை பத்தி தெரிவிக்கும். சப்போஸ் இது அவேர்னஸ் அந்த அளவுக்கு மக்களுக்கு இல்லை அப்படின்னு தெரிவித்தாங்கன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் நாங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். அடிப்படையில் கோர்ட்ல சொல்லிருக்காங்க. அது இப்போ அண்மையில் நடந்த நிகழ்வில் ஏற்கனவே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க தான் வச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கான பர்மிஷன் தான் நேற்றுக்கு கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, இப்போ நீங்கள் நம்மளோட மேடம்கிட்ட கேட்டேங்க இல்லையா, விழிப்புணர்வுங்கிறது இனிமேல் நம்ம வந்து செல்ல பிராணிகள் மட்டும் இல்லைங்க, தெருநாய்களுக்கும் நம்ம அந்த விழிப்புணர்வு ஏற்படும். ஒரு பக்கம் நம்ம வந்து கால்நடை ஆழ்வலர்கள் இருக்காங்க இதெல்லாம், இன்னொரு பக்கம் என்னென்னாக்கா இந்த நோய் வராமல் தடுக்கவும் நம்ம பண்ணோம். அதனால தான் இப்போ நம்ம ரெண்டு ஆங்கிளில் சென்னை மாநகராட்சி வந்து ஒரு பக்கம் இப்போ தெருநாயை வந்து முறைப்படுத்துவதற்கு ஏபிசி ப்ரோக்ராம் அதை ஒரு பக்கம் நம்ம நடத்திட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் செல்லப்பிராணி வளர்க்கும் போது பல முறை நிறைய ப்ரோக்ராம்ஸ் போயிட்டாங்க. ஐடி செக்டரில் இருக்காங்க, குழந்தை மாதிரி வளர்க்கும் போது அவங்களுக்கு வைக்கிற இடம் இல்லை. இன்றைக்கி நம்மளோட கால்நடைத்துறையோட டீனும் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த விழிப்புணர்வு நானும் உங்கள்கிட்ட நாங்கள் மாநகராட்சி மூலமாக எல்லாருக்கும் அதை சொல்ல போகிறோம். தட் விட்டுட்டு போயிட கூடாது, அந்த மாதிரி நேரத்தில் ஒரு வாரம் தான் பக்கத்தில் பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி நாயின்னு நம்ம சொன்னால் கூட இப்போ வரக்கூடியவங்க கூட என் குழந்தைன்னு சொல்லி தான் லைசன்ஸ் வாங்கினாங்க. நான் அதை கேட்டேன், அந்த லைசன்ஸ் கொடுக்கும்போது எந்த பிராணிமா இல்லை அது என் பையன் அப்படின்னு எங்களை திருத்தினாங்க. அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கும்பொழுது அதற்கு இது ரொம்ப ஏதுவாக இருக்கும். மற்றவர்களுக்கும் இந்த மாதிரி நாய்க்கு ஒரு லைசன்ஸ் இருக்கான்னு பலருக்கு தெரியாதது உண்மையான நிலையும் மாறும். இந்த ஆன்லைன் சிஸ்டமும் இந்த விழிப்புணர்வு கூட்டங்கள் மண்டலம் வாரியாகவும் நாங்கள் நடத்துவோம். 17 கால்நடை மருத்துவர்களும் எங்கள் துறையில் இருக்காங்க. நம்ம கால்நடை துறையோடையும் இணைந்து இதை நாங்கள் செல்வோம். குறிப்பாக யூனிவர்சிட்டியோடையும் நாங்கள் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி அனிமல் வெல்ஃபேர் போர்டு, பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் போன்ற பல்வேறு அமைப்புகள் இருக்குது, அவங்களோட இணைந்து செயல்படுவோம்.